ஆடு மாடுகளுக்காக வாழ்க்கையை கழிக்கும் மக்கள் கால்நடைகளை பாதுகாக்கும் கடவுள்கள் 2000 ஆண்டுகளாக தொடரும் மேய்ச்சல் வரலாறு மண் பேசும் சரித்திரம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதி மலையும் காட்டுப்பகுதிகளும் சூழ்ந்த அழகிய பகுதி பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்றான மலைப்படு கடாம் இந்த பகுதியை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது இங்கே நன்னன் என்கிற அரசன் ஆட்சி புரிந்ததாகவும் அறிய கிடைக்கிறது நன்னன் ஆட்சி புரிந்த பகுதிதான் தற்போது செங்கம் என்று அழைக்கப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் செங்கத்தில் உள்ள சோழர் கால சிவாலயத்தில் மலைப்படு கடாம் என்கிற வார்த்தை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் செங்கம் பகுதியை சுற்றி நடந்து வரும் ஆடு மாடுகளின் மேய்ச்சல் பற்றிய தகவல்கள் மலைப்படு கடாமில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்கிற தகவல் நமக்கு வியப்பை அளித்தது தலையரும்பு கதளும் நாறுக்குடி புறவின் வேறு புலம் படர்ந்த ஏருடை இனத்த வளையான் தீம்பால் விளைசூழ் கோவலர் என்று மலைப்படு கடாம் கூறுகிறது பத்து பாட்டில் குறிப்பிட்டிருந்தா மலைப்படு கடாம் பாடல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தலையரும்பு கதளும் நாறுகோடி புறவின் வேறு புலம் படர்ந்த ஏருடை இனத்தை வளையான் தீம்பால் மிளைசூல் கோவலர் என்று அந்த பாடல் குறிப்பிடுகிறது அந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அந்த வந்து செங்கம் பகுதியில் காட்டுக்குள்ளே வந்து இருப்பாங்க ஒரு கூத்தாட்டு கூத்தாட்ட சொல்லி அனுப்புகிறாரு ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இருப்பாங்க நீ அதை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்படு கடாம் வந்து சொல்லுகின்ற பாடல் இது இதேபோல் மலைப்படு கடாமில் காணிலை எருமை என்றும் காவும் பள்ளியும் என்றும் பல வார்த்தைகள் குறிப்பிடப்படுகின்றன காட்டில் கால்நடைகள் தங்குமிடம்தான் தொழு என்று குறிப்பிடப்பட்டதாகவும் காய்